டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் விடுதலையான கேஜ்ரிவால் அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம். இன்று மாலை பிரம்மாண்ட பேரணியுடன் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். திருச்சி தஞ்சை மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை, கோடை வெப்பம் தணிந்ததால் மக்கள் நிம்மதி. தெலங்கானாவில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்வதால் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. பரப்புரைக்காக வருகை தரும் பிரியங்கா காந்தியை வரவேற்க காங்கிரஸ் கட்சியினர் ஏற்பாடு. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரியில் மினி லாரி கவிழ்ந்து விபத்து. மூட்டையில் கட்டி எடுத்து செல்லப்பட்ட 7 கோடி ரூபாய் பணம் சாலையில் சிதறியதால் பரபரப்பு. கேரளாவில் வெஸ்ட் நைல் வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக மக்கள் பீதியடைய தேவையில்லை. மூளைக்காய்ச்சல் போன்ற பாதிப்பு உடையவர்கள் உரிய பரிசோதனை செய்து கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். விருதுநகரில் புதுப்பிக்கப்பட்டு வந்த வீடு இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. அருகே இருந்த வீடுகளும் வாகனங்களும் சேதம். சிவகாசி அருகே 10 உயிர்களை பலிகொண்ட கீழத்திருத்தங்கள் பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. விதிமீறல்கள் நடைபெற்றது உறுதியாகியிருக்கும் நிலையில் வெடிபொருட்கள் கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை. சிவகாசி நாராயணம் புதூர் பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து. ரசாயன கலவை வைத்திருந்த அறை தரைமட்டமான நிலையில் தொழிலாளர்கள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. மதுரை அலங்காநல்லூர் அருகே காவல் ஆய்வாளரின் வீட்டில் 250 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை. கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து திருடர்களுக்கு வலைவீச்சு. நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1240 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை இன்று 160 ரூபாய் குறைந்தது. கிராம் 6750 ரூபாய்க்கும் சவரன் 54000 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் அக்ஷய திதியை ஒட்டி தங்க நகைகளின் விற்பனை கடந்த ஆண்டை விட 30% அதிகரிப்பு. 4000 கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெற்ற வர்த்தகம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக தொழில்துறை பிரிவு மாநில தலைவரின் வாகன ஓட்டுநரிடம் மீண்டும் விசாரிக்க சிபிசிஐடி திட்டம். கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட விவகாரம். பாஜக நிர்வாகி தேவராஜ் கூடாவை மற்றொரு பாலியல் வழக்கில் கைது செய்தது காவல்துறை. சென்னை மதுரவாயில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டிற்கு சீல் வைத்த போலீசார் 2 லட்சம் ரூபாய் இருக்கும் கஞ்சா சிகரெட்டுகள், கஞ்சா அடிக்க பயன்படுத்தும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். ஆந்திராவில் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் சூடுபிடித்திருக்கும் நிலையில் திருப்பதியில் ஜனசேனா வேட்பாளருக்கு ஆதரவாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வாகன பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆந்திராவில் உள்ள 25 மக்களவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அந்த மாநிலத்தில் ஆளும் YSR காங்கிரஸ், இந்தியா கூட்டணி, பாஜக கூட்டணி என மும்முனை போட்டி நிலவுகிறது. பரப்புரை இன்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெறும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் அனல் பறக்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த வகையில் திருப்பதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஜனசேனா வேட்பாளர் ஆரணி சீனிவாசனுக்கு ஆதரவாக JP நட்டா பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரின் வாகன பேரணியில் தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளர் லோகேஷும் பங்கேற்றார். முன்னதாக திருப்பதி வந்த பாஜக தேசிய தலைவர் JP நட்டா 7 மணியான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மூன்று அறைகள் சேதமடைந்தன. நாராயணபுரம் கிராமத்தில் ராஜாராம் என்பவர் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். இங்குள்ள 50 அறைகளில் நாள்தோறும் 200 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராத நிலையில் மூலப்பொருள் வைக்கப்பட்டிருந்த அறையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இதனால் மூன்று அறைகள் இடித்து தரைமட்டமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புப் படையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். முந்தைய தினம் பட்டாசு உற்பத்திக்கான மூலப்பொருள் கலவை செய்யப்பட்டதை முழுமையாக சுத்தம் செய்யாமல் மீதம் வைத்திருந்த ரசாயன கலவை மாற்றம் காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராததால் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை. வெடிவிபத்து குறித்து சிவகாசி கிழக்கு பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீழத்திருத்தங்களில் அண்மையில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 10 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நம்மூர் செய்திகளை பார்க்கலாம். மதுரை அலங்காநல்லூர் அருகே காவல் ஆய்வாளரின் வீட்டில் 250 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. மீனாட்சி நகர் பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா என்பவர் விளாம்படி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று இரவு தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோவின் பூட்டு உடைக்கப்பட்டு அதில் இருந்த சுமார் 250 சவரனுக்கும் மேல் நகை மற்றும் 500,000 ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரியவந்தது. சம்பவ இடத்திற்கு வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆய்வு செய்தார். மேலும் கைரேக நிபுணர்களின் உதவியுடன் தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகரில் புதுப்பிக்கப்பட்டு வந்த வீடு இடிந்து விழுந்ததால் அருகே இருந்த வீடுகளும் வாகனங்களும் சேதமடைந்தன. சுந்தரபாண்டியன் என்பவர் சக்திவேல் என்பவரின் வீட்டை விலைக்கு வாங்கி அதனை புதுப்பித்து மேல்தளம் அமைக்கும் பணியை மேற்கொண்டார். இந்நிலையில் இன்று காலை பக்கவாட்டு சுவர் திடீரென்று இடிந்ததால் முழு வீடும் சரிந்து இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத போதிலும் அருகே இருந்த 4 வீடுகளும் 3 இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. கோடை வெப்பத்தால் வறட்சி ஏற்பட்டு திருவாரூர் மாவட்டத்தில் 5,000 ஏக்கர் பருத்தி பயிர்கள் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றன. மாவட்டம் முழுவதும் 40,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடை வெப்பம் அதிகரிப்பு, மும்முனை மின்சார தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கோட்டகம், மேலமணலி, கமலாபுரம், கீழமணலி, வடபாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5,000 ஏக்கர் பருத்தி பயிர்கள் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. கடை உடனே போட்டு பருத்தி போட்டேன். பருத்தியெல்லாம் வீணாக போயிட்டு அசுனி அடிச்சு வந்து கவுர்மெண்ட்லேருந்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து என்ன கொடுக்கணுமா பாருங்கள். ஏதோ மருந்து மானியத்தில் மருந்து கொடுக்கணுனாலும் கொடுங்க, வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நகை நட்டெல்லாம் அடவு வச்சுட்டாங்க, அடவு வச்சுருந்தாங்க இந்த பங்குக்கு போட்டாங்க, எல்லாம் வீணாக போயிட்டுங்க.